ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த்ராட்டில் வித் ஆட்டம் அண்ட் ஆட்டம்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து R15 V3 வந்து மைலேஜ் டெஸ்ட் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். பின்னாடி யார் இருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஷம் தான் நிற்கிது பின்னாடி. நான் விஷம் எப்படி இருக்கேன், அவன் பேர் ஆக்சுவலாக வந்து அஜ்மல். ஹாய் சொல், அஜ்மல் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறான். ஆ ஓகே, லவ் யூ ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லு. லவ் யூ ஏடிஎஃப். சரி ஓகே, விடு, அவனுக்கு வாயில் வரல. ஓகேங்க, நம்ம எப்பவுமே போல வளவலன்னு பேசுறதுல வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். R15 பறக்கலாம். பார்த்தீங்கன்னா 42.6 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு டோட்டலாக. ட்ரிப்பு 2 தான் வந்து நம்ம ஜீரோ பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஓகே. வந்து சுத்தமாக நின்றுடுச்சு வண்டி. காய்ஸ், ஆக்சுவலாக வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம். என்னடா இன்ட்ரோ போட்ட மைலேஜ் டெஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக நைட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு, சரி எடிட் பண்ணிட்டு லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் சிஸ்டமில் தான் எடிட் பண்ணுவேன், எப்பவுமே பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிடுவேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா எடிட் பண்ணது ஒரு 2 hours ஆகிடும். ஸோ அதனால் வந்து சாப்பிட்ற டைம் வந்ததுனால சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன். சாப்பிட்டுட்டு வந்து எடிட் பண்ணும்போது உட்காரும் போது எப்பவுமே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிசி வந்து எடிட்டோ இல்லை ஏதோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம மறுபடியும் பிசியை வந்து டச் பண்ணும்போது லோடிங் ஆகும்ல, லோடிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு மேலே வந்துச்சு. அடாப் ப்ரீமியரில் தான் எடிட் பண்ணோம், அடாப் ப்ரீமியர் நாட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு வந்துச்சு. சரி எப்பவுமே போல் லோடிங் ஆகிட்டு வந்துருமே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தால், திடீர்னு நான் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே கிராஷ் ஆகிடுச்சு. அது எப்படின்னா, அது இருந்த லொக்கேட்லேருந்து காணா போயிடுச்சான். நானும் பிசி ஃபுல்லாக தேடிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஃபுட்டேஜே கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன், அது எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, டிலீட் தான் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2 hours எடிட்டிங்காகவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 2 hours இதுக்காகவே நான் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து எனக்கு வந்து பெட்ரோல் வாங்க கூட பைசா இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கடன் வாங்கி இந்த பைசா ஒரு 300 கடன் வாங்கி நான் இந்த வீடியோ எடுத்தேங்க. என்ன பண்ண, எனக்கு மனசே கேட்கல, எனக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்கிச்சு. நான் மெமரி கார்டுலேருந்து எப்பவுமே பிசிலேருந்து எத்திரி மெமரி கார்டில் வந்து ஒரு பேக்கப் ஃபுட்டேஜ் வச்சுருப்பேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம டிலீட் பண்ணலாம், எப்பவுமே போல் எடிட் தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக நான் பாட்டுன்னு பண்ணிட்டேங்க, டிலீட் பண்ணிட்டேன். பார்த்தா எந்த ஃபுட்டேஜும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் சரி, எனக்கு நான் இது வந்து சொல்லாமலே இருக்கலாம், ஏன்னா சொன்னால் எப்படியோ சில பேர் நம்ப போகிறது இல்லை இது. ஆனால் எனக்கு மனசு கேட்கலங்க, இதை வந்து சொல்லிடணும், உங்ககிட்ட சொல்லிடணும். உங்களுக்கு முழுக்க என்னோட லைஃப், என்னோட லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இது உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இது ஒரு வீடியோவே இன்றைக்கி மேக் பண்ணி இதை போட்டுடலாம். என்னன்னு தெரியலங்க ஏடிஎஃப். நம்மளுக்கும் R15 V3 மைலேஜ் டெஸ்ட்டுக்கும் ராசியே இல்லை போல் ஏடிஎஃப். போன வாட்டியும் இப்படி ஆகிடுச்சு, இந்த வாட்டி எல்லாமே ஃபுட்டேஜ்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன கேமரா ஈகான், அதான் கோப்ரோ மாதிரி ஒரு சின்ன கேமரா, அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுட்டேஜ்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க, பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே வளா போயிடுச்சு. ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமரா எடுத்தது எல்லாமே போயிடுச்சு. என்ன பண்ணுறது தான் தெரில, மனசே கேட்கலங்க எனக்கு, அப்படியே கண்ணுலாம் கலங்கிச்சு எனக்கு. இன்றைக்கி நான் டைம் செலவு பண்ணேன், பைசா செலவு பண்ணேன், எல்லாம் தான், மனசு கேட்கல, வேறு எதுவும் இல்லை. நான் சொல்கிறது வந்து ஏடிஎஃப் நம்புவீங்க, பட் ஆனால் சில பேர் பார்க்குறவங்க வந்து இவன் சொல்கிறதெல்லாம் சும்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதனாலே நான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் வந்து தான் டிலீட் ஆகிடுச்சு, பட் ஆனால் நான் ஆடியோ வந்து தனியாக தான் எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணுவேன். என்னோடய ஏடிஎஃப்க்கு வந்து தெரியும், நான் அந்த ஆடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் அந்த ஆடியோவை. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ 000 பண்ணியாச்சு, இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்றது பார்க்க போகிறோம். R15 V3 மைலேஜ் டெஸ்ட், லெட்ஸ் கோ காய்ஸ். நான் ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட கோப்ரோ இல்லாதனால சார்ஜர் வந்து அவ்வளோ நேரம் நம்மளுக்கு நிற்காது. ஸோ வந்து இது சின்னதாக ஒரு கேமரா, இது ஈகான் சொல்லிவிட்டு அதில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கட் பண்ணி தான் எடுப்பேன். சில பேர் வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து லென்த்தாகவே எடுத்துருவாங்க, நம்ம அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை. கோப்ரோ கூட சீத்தில் வாங்கிடுவோம், வாங்கலாம். வாங்கிட்ட பிறகு நம்ம ஜாலியாக போடலாம் வீடியோஸ். கண்டென்ட்டெல்லாம் நிறையா இருக்குது, கண்டென்ட்லாம் யூஸ் வச்சுருக்கேன், கண்டென்ட்லாம் எடுப்போம். அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதை அகைன் ஏன் சொல்கிறேன்னா,
நான் இவ்வளோ சப்போர்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து என்னோடய சேனலில் இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து யூடியூப்பில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் நான் அச்சீவ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது ஏதோ பெரிய விஷயமாக தெரியுது. ஸோ நம்ம வந்து இப்போ விவிஐ வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் நம்ம ஓட்ட போகிறோம். விவிஐ வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் போனால் தான் மைலேஜ் நல்லா தரும். ஓகேங்க, 41 கிலோமீட்டர் வந்து இப்போ ரெண்டாவது செகண்ட் டைம் வந்து நின்றுருக்கு. இப்போது அகைன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டாப்பில் போய்ட்டு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். சரி ஓகே, பிரச்சனை இல்லைங்க, முயற்சி பண்ணுவோம். இந்தமாரி பல தடங்கள் வரதான் செய்யும். இந்தமாரி தடங்கள் வந்தால் வந்து ஒரு பேட் லக்கு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம களத்தில் இறங்க வேண்டியதுதான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இப்படி ஒரு யூடியூபர் இருக்காருன்றதை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா. நான் வந்து அந்த R15 V3 மைலேஜ் டெஸ்ட் போடாமல் விட மாட்டேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ தான் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. நம்புகிறவங்க நம்புங்க, ஏடிஎஃப் நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்பாதவங்க என்ன பேசுவாங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஏடிஎஃப், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல் தான் எப்போவுமே வந்து ஜாலியாக பீஸ்னு சொல்லி முடிக்கிறாங்க, என்னையே இன்றைக்கி வந்து சோகமாக டிப்ரெஷனில் இந்த யூடியூப் போக வச்சிடும் போல். சரி, நம்ம எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கிற ஆளுங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப ஹர்ட் ஆகிடும் நான் ஆக்சுவலாக. சரி ஓகே, எல்லாமே நம்ம மூவ் பண்ணிட்டு போனால் முடிஞ்சு போன விஷயம் அது. சரி ஓகே ஏடிஎஃப், எப்பவுமே சொல்கிறது தான், பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட மறக்காதீங்க, ஓவராக பறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்டில் தென் பீஸுங்க, பாய்.